அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் அத்துருசுல் லுகத்துல் அரபியா அல் ஜுஸ் சாலிசினுடைய 18வது பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்துல நாம புதுசா என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஃபஅல்கள் அதனுடைய மானாவின் அடிப்படையில், மானா என்றால் அர்த்த மீனிங், அர்த்தத்தின் அடிப்படையில் லாசிம் என்றும் முத்தஅத்தி என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. லாசிம் என்றால் கடத்தாதவை, முத்தஅத்தி என்றால் கடத்துபவை. அது என்ன கடத்தாதவை கடத்துபவை? வினையை ஃபாயிலிடம் இருந்து மஃபூலின் அளவில் கடத்தக்கூடியவைகளுக்கு, கடத்தக்கூடிய ஃபேல்களுக்கு முத்தியான ஃபேல்கள் என்று சொல்லப்படும். அதான் வினை கடத்திகள். ஃபாயிலிடம் இருந்து மஃபூலுக்கு வினையை, அந்த செயலை கடத்தாத ஃபேல்கள் இருக்கும், அவைகளுக்கு லாசிம், லாசிமான ஃபேல்கள் என்று அழைக்கப்படும். உதாரணமாக வாஹிக்க ஜெயிதன், ஜெயிது சிரித்தான், அவன் அந்த செயல் வந்து ஜெயித் என்ற ஃபாயிலின் அளவில் இருந்து கொள்கிறது. முத்தாத்திக்கு உதாரணம் தரப ஜெய்துன் அம்ரன் என்பதை நாம் பார்த்தோம். ஜெய்த் அம்ரை அடித்தான். இப்ப அடித்தல் என்ற செயல் ஜெய்திடம் இருந்து அம்ருக்கு கடந்திருக்கின்றது. அதற்கு பிறகு என்ன நாம பார்த்தோம் அப்படின்னா, சாதாரணமாக ஃபஅல்களை, லாசிமான ஃபஅல்களை முத்தாத்தியாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு பாபுகள் பயன்படுத்தப்படும். முதலாவது ஃபஅல, இரண்டாவது அஃஅல. உதாரணமாக ஹரஜ என்று இருக்கின்றது, வெளியானான், வெளியேறினான். இப்போ இன்னொருத்தனை வந்து வெளியேற்றினான் அப்படின்னு வருதுன்னுச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து முத்தத்தியாக மாறிவிடும். யாரோ ஒருவர் வெளியேற்றி இருக்கிறார். அப்போ ஹரஜ என்ற லாசிமான ஃபேலை முத்தத்தியாக மாற்றுவதற்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இரண்டு ஃபேல்களில், இந்த இரண்டு பாபுகளில் ஏதாவது ஒரு பாவை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஹர்ரஜ என்றும் சொல்லலாம், அஹ்ரஜ என்றும் நாம் உபயோகிக்கலாம். இப்போ ஹரஜ என்ற ஃபேலை ஹர்ரஜ அஹ்ரஜ என்று மாற்றினால் அது வெளியேற்றினான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தஹப சென்றான், லாசிமான அர்த்தத்தை கொடுக்கும். இதை முத்தஅத்தியாக மாற்ற வேண்டும். யாரோ ஒருத்தன் செல்ல வைத்தான். தஹப ஜெய்துன்னா ஜெய்து சென்றான். இப்ப ஜெய்த இன்னொருத்த புடிச்சு தள்ளிட்டு போறான், செல்ல வைக்கிறான் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இரண்டு பாபுகளில் ஏதாவது ஒன்றை உபயோகப்படுத்த வேண்டும். ஃபஅல வஸன் அல்லது அஃஅல வஸன். அப்ப ذهب اذهب, அப்ப செல்ல வைத்தான் என்ற முத்தஅத்தியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அதே போலதான் நஸல, நஸல, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த அன்சலங்கிறது அஃஅலங்கிற வஸன் இருக்கு. நஸல என்ற லாசிமான ஃபைலை முத்தஅத்தியாக மாற்றுவதற்கு அந்த இன்னா அன்சல்னாஹுல வந்து என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க, அஃஅல, அன்சல்னா, அஃஅல்னா, ஃபஅல்னாங்கிற வசனம், சரியா, அஃஅல்னா, அன்சல்னா. இப்போ இந்த அஃஅலங்கிற வசன்ல இருக்கக்கூடிய இந்த ஹம்சாவிற்கு வந்து ஹம்சத்து தஅதியா, கடத்தக்கூடிய ஹம்சா, முதஅதியினுடைய ஹம்சா என்று சொல்லப்படும் என்பதையும் நாம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இந்த ஹம்சா வர்றதுனால தான் ஹரஜா வந்து முத்தாத்தியாக, லாசிமான ஃபைல் முத்தாத்தியாக மாறுவதனால் இந்த ஹம்சாவிற்கு ஹம்சத்து தஅதியா என்று சொல்லப்படும் என்பதையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த ஃபஅல என்ற வசன் முபாலகாவை அல்லது தக்சீரை காமிப்பதற்காக வேண்டியும் பயன்படுத்தப்படும் என்பதை நாம் பார்த்தோம். முபாலகா என்றால் தீவிரம், அதனுடைய வீரியம். அதே போல தக்சீர், அதிகத்தை காட்டுவதற்காக வேண்டியும் ஃபஅல என்ற வசன் பயன்படுத்தப்படும். உதாரணமாக கத்தல அப்படின்னா கொன்றான், கத்தல அப்படின்னா அந்த கொள்வதிலே தீவிரத்தை துண்டு துண்டாக வெட்டினான், அல்லது மிகவும் தீவிரமாக, மிக கோபமாக, கொடிய முறையிலே அவன் கொன்றான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தீவிரத்தன்மையை காட்டுவதற்காக வேண்டி அது இந்த ஃபஅல என்ற வசன் வரும் என்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்து வாவுல் கசம், வாவு வந்து அத்துஃபுக்கு மட்டும் இல்லாமல் கசம்காக வேண்டியும் பயன்படுத்தப்படும். அவ்வாறு பயன்படுத்தப்படும் பொழுது அது இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர்ராக அமைந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர் செய்யும் என்பதையும் நாம் பார்த்தோம். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக. தஹ்தீருடைய ஈயாக்க, ஈயாக்க என்றால் உன்னையே அப்படின்றதான் நம்ம அல்ஹம்து சூரால படிச்சிருப்போம். ஈயாக்கன்னா உன்னை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் கொடுக்கும். இந்த ஈயா என்பது தஹ்தீருடைய அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப ஈயாக்க, ஈயாக்குமா, ஈயாக்கும், ஈயாக்கி, ஈயாக்குன்னு அப்படின்னா
அந்தந்த பமீருக்கு தோதுவாக அர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அனைவரையும் நான் எச்சரிக்கிறேன். அப்ப இந்த ஈயாக்கவுக்கு அடுத்து என்ன செய்யும், நாம எதை எச்சரிக்கிறோமோ அந்த செயல் அந்த இஸ்மு வந்து வாவோடு இணைந்து வரும். ஈயாக்க வக்பன்ன அப்படிங்கிற உதாரணத்தை நாம் பார்த்தோம். அப்போ தீய எண்ணுதலை விட்டும் தவறான எண்ணத்தை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கின்றேன் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பாடத்துக்கு போகலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை நாம் பார்க்கலாம். கடைசியாக நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மஃபூல் வந்து லாசிமான ஃபைல்கள் வந்து முத்தாத்தியாக மாறும் பொழுது ஒரு சில சமயங்கள்ல ஹர்ஃபுல் ஜர் மூலமாகவும் மாறும். அவ்வாறு மாறும் பொழுது அப்படிப்பட்ட மஃபூலுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா, ஹைர சரீஹின் வைசம்மா மஃபூலும் மிஸ்ல ஹாதல் ஃபஅலி லா அர்கபு ஃபிஸ் ஸஃபரி ஹாதல் உஸ்புஆ, இந்த வாரத்தில் பிரயாணம் செய்வதை நான் விரும்பவில்லை. ஃபிஸ் ஸஃபர் என்பது மஃபூலுடைய ஸ்தானத்துல இருக்குது. ஆனா எதன் மூலமாக இந்த அரகபங்கிற ஃபைல் முத்தத்தியாக மாறி இருக்கு அப்படின்னா, ஹர்ஃபுல் ஜர்ரின் மூலமாக. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மஃபூலுக்கு என்ன சொல்லப்படும் அப்படின்னா, ஹைர சரீஹின் தெளிவற்ற மறைமுகமான மஃபூல் என்று அழைக்கப்படும். வஹுவ மஜ்ரூன் லஃப்லன், லஃப்ல வந்து இது வந்து மஜ்ரூராக இருக்கும். ஆனா பி ஹர்ஃபுல் ஜர், ஹர்ஃபுல் ஜர்ரை கொண்டு லஃப்ல வந்து ஜர் செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனா மன்சூபுன் மஹல்லன், இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா மன்சூபு. ஏனென்றால் இந்த ஃபேலனுடைய மஃபூல் என்ற அடிப்படையில மன்சூபான இடத்தில் இருக்கும், இடத்தின் அடிப்படையில் மன்சூபாக இருக்கும். அலா அன்னஹு, ஏனெனில் அது மஃபூலுன் பிஹி கைர சரீஹின், மறைமுகமான அப்படிங்கிற தெளிவற்ற அப்படிங்கிறத விட மறைமுகமான மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில அது வந்து மன்சூபாக இருக்கும் என்பதை கடைசியாக பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியை பார்க்கலாம். மை இஸில் லாசிம மினல் முத்தஅத்தி ஃபீமா யலி, பின் வரக்கூடிய ஒன்றிலே முத்தஅத்தியிலிருந்து லாசிமை நீ பிரித்து காட்டு. அப்ப லாசிமான ஃபைல்கள் எவைகள், முத்தஅத்தியான ஃபைல் எவை அப்படின்ட்டு பிரிச்சு பாடணும். ஒரு அட்டனம் மாதிரி போட்டு இந்த உதாரணங்கள் படிக்க போறோம். நாம இந்த உதாரணங்கள்ல லாசிமான ஃபைல்கள் எவை எவை, லாசிமான ஃபைல்கள் எவை எவை, முத்தஅத்தியான ஃபைல்கள் எவை எவை அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யணும், லிஸ்ட் பண்ணணும், பிரித்து காட்டு. முதலாவது உதாரணம் பாருங்க, யஷ்ரஹுல் முதர்ரிசு அத்தர்ஸ மர்ரதைனி. யஷ்ரஹு விளக்குகிறார், முதர்ரிசு ஆசிரியர், அத்தர்ஸ பாடத்தை, மர்ரதைனி இரண்டாவது தடவையாக அல்லது இரண்டு தடவை ஆசிரியர் பாடத்தை விளக்குகிறார். இது எதை விளக்குறாரு, பாடத்தை விளக்குகிறார். அப்போ விளக்கம் வந்து ஏதோ ஒரு பாடத்தின் பக்கம் கடந்திருக்குது. அப்போ இது வந்து லாசிமான ஃபைல் கிடையாது, முத்தஅத்தியான ஃபைல். அதே மாதிரி அந்த விளக்கம் என்பது மாணவர்களின் அளவில் கடக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இது வந்து முத்தஅத்தியான ஃபைல். துஹைக்கத்துல்லாபு, மாணவர்கள் சிரித்தார்கள், லாசிமான ஃபைல். நமக்கு தெரியும் சிரித்தார்கள் என்பது லஹைக்கத் துல்லாபு, மாணவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே அந்த செயல் நடக்குது, மற்றவர்களை பார்த்து அவர்கள் சிரிக்க வைக்கவில்லை அந்த அர்த்தத்துல வரல. ரஜ அபி அல் பாரிஹத, நேற்று இரவு எனது தந்தை திரும்பினார். திரும்புறது என்பது லாசிமான ஃபைல் தான், யாரும் அவரை கொண்டு திருப்பி கொண்டு வந்து வைக்கல, அவரா திரும்பி வந்திருக்கிறார். ஃபைல் வந்து ஃபைலவிருத்தும் கடக்கவில்லை. ஹஃபிதுல் குர்ஆன வான ஸகீரன், நானும் நான் சிறுவனாக இருந்த பொழுது, இருந்த நிலையில் இருந்த பொழுது, வான ஸகீரன் நான் சிறுவனாக இருந்த பொழுது, இருந்த நிலையில், வா வந்து ஹாலியாவினுடைய அர்த்தத்தை கொடுக்கணும். குர்ஆனை நான் மனனம் செய்தேன், எதை மனனம் செய்தேன், அந்த மனனம்ங்கிறது குர்ஆனின் அளவில் கடந்திருக்கின்றது, குர்ஆனை மனனம் செய்தேன். அப்ப அதுதான் உள்ளுக்கு இங்க வந்திருக்குது, குர்ஆன் வந்து இங்க கடந்து ஃபைல் இடத்துல வந்திருக்குது. அப்ப இது வந்து முத்தஅத்தியான ஃபைல். இஜ்லிஸ் ஹுனா, இங்கே உட்கார், உட்கார வைக்கல, நீயா உட்காருன்னு சொல்றான் இந்த இடத்துல. அப்ப இது வந்து லாசிமான ஃபைலா தான் அமையும், அவனாகத்தான் உட்காரணும், யாரும் உட்கார வைக்கல. இஃப்தஹில் பாப வஅக்லிக் நவாஃபித, கதவை திற, ஜன்னல்களை மூடு. இஃப்தஹ் பாப, கதவை திற. அப்போ அந்த திறத்தல் என்பது கையில இருந்து கதவுக்கு வந்து
கடக்கும், மஃபூலுக்கு கடக்குகிறது. இஃப்தஹ் அகலிக் இரண்டுமே முத்தஅத்தியான ஃபேல்கள். அமரல்லாஹு தஆலா இப்ராஹிம, அல்லாஹு தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவினான். அப்போ இந்த அமர என்பது முத்தஅத்தியான ஏவப்பட்டிருக்குது. யார்கிட்ட இருந்து? இந்த ஏவல் என்பது அல்லாவிடம் இருந்து இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இந்த ஏவல் என்ற செயல் வினை கடந்திருக்கின்றது. எதை கொண்டு ஏவினான்? எதை ஏவினான்? பி தபிஹின், இது மஃபூல் பிஹி கைர சரி. எதன் மூலமாக இந்த மஃபூல் முத்தஅத்தியாக ஆக்கப்பட்டிருக்குது? இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர்ரைக்கும் பி தபிஹின், பலியிடுவதை அறுத்தலை கொண்டு ஏவினான். யார? இப்னிஹி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்தவனான அல்லாஹ் ஏவினான். இப்போ இந்த இடத்துல அமர என்பது முத்தஅத்தியான ஃபேல். நாமத்திஃப்லு, குழந்தை தூங்கியது உறங்கியது. ஃபைல் ஃபைல் வந்து ஃபைலை விட்டும் கடக்கவில்லை, அப்போ அது லாசிமான ஃபேல். கும்து மினன் நௌமி முத்தஅஹிரன், முத்தஅஹிரன்னா தாமதமாக, மினன் நௌமி தூக்கத்திலிருந்து தாமதமாக நின்றேன் அப்படின்னா எழுந்தேன். இந்த இடத்த எடுத்துக்கணும், காமல இருந்து வந்தது கும்து, காம காமா காமும் அதுல இருந்து என்ன வரும்? கும்து கும்னா, கும்து நான் நின்றேன்ங்கிறத விட இந்த இடத்துல நான் எழுந்தேன் அப்படின்ற அர்த்தம் வைக்கலாம். தூக்கத்திலிருந்து தாமதமாக நான் எழும்பினேன், எழுந்தேன். இது லாசிமான ஃபேல், ஏன்னா அவனா தான் எழுந்திக்கிறான், யாரும் எழுப்பி விடல. நஅபுதுல்லாஹ வல நுஷ்ரிகு பிஹி ஷய்யா, நஅபுதுல்லாஹ அல்லாஹுவை வணங்கு, அல்லாஹுவை நாங்கள் வணங்குகிறோம். நஅபுது அல்லாஹ, அல்லாஹுவை வணங்குகிறோம். இந்த வணங்குதல் என்பது அடியாரிடம் இருந்து அல்லாஹிற்கு கடந்திருக்கின்றது, முத்தஅத்தியான ஃபஅல். வல நுஷ்ரிகு பிஹி ஷய்யா, அவனை கொண்டு யாரையும் இணை வைக்க மாட்டோம், இணை வைக்க மாட்டோம் என்ற செயல் அல்லாஹின் பக்கம் கடந்திருக்கின்றது. அல்லாஹிற்கு யாரையும் இணை வைக்க மாட்டோம். நஅபுது நுஷ்ரிகு என்பது முத்தஅத்தியான ஃபஅலுக்கு. லம் ஆகுல் ஷய்யன், எதையுமே நான் உண்ணவில்லை. ஆகுல், ஏதாவது ஒரு வஸ்து உண்ணுதல் என்பது அந்த வஸ்து வயிற்றுக்குள்ள போகும், முத்தஅத்தியான ஃபஅல். தைபல் உம்மாலு, ஆமிலுனுடைய பண்மை உம்மால், ஆமில் ஆமில் என்றால் வேலையாட்கள், உம்மால் வேலையாட்கள் களிப்படைந்தார்கள், களைப்படைந்தார்கள், களிப்படைந்தார்கள் கிடையாது டயர்டாகிறது, களைப்படைந்தார்கள். இப்போ தைப என்பது அவர்களாகவே களைப்பு வருது, யாரும் அவங்கள களைப்பாக்கல, அப்போ இது வந்து லாசிமான ஃபேக்ட். ரஹப்து பில் துயூஃபி, விருந்தினர்களை கொண்டு, துயூஃபினுடைய பண்மை தான் துயூஃப். துயூஃப் என்றால் என்ன? விருந்தாளி. துயூஃப் விருந்தினர்கள், விருந்தினர்களை நான் வரவேற்றேன். ரஹப்து, மர்ஹபா அப்படின்னு சொல்லுவோம்ல, மர்ஹபம் பிக்க, மர்ஹபன் மர்ஹபா அப்படிம்பாங்க, மர்ஹபா இந்த ரஹபல இருந்து வந்தது தான் மர்ஹபன். ரஹப்து பில் துயூஃபி, விருந்தினர்களை நான் வரவேற்றேன். அப்போ வரவேற்றல் என்பது என்னிடம் இருந்து விருந்தினர்களுக்கு கடந்திருக்கின்றது இந்த செயல். அப்போ இது வந்து முத்தஅத்தியான ஃபஅல். சரி, அடுத்து பாருங்க, யுசீருல் ஃபஅலுல் லாசிமு முத்தஅத்தியன் பினக்லிஹி இலா பாபை அஃஅல வஃஅல. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப லாசிமான ஃபஅல்களை முத்தஅத்தியாக மாற்றுவதற்கு அஃஅல என்ற மற்றும் ஃபஅல இந்த இரண்டு பாபுகளை நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அதைத்தான் இங்க தியரியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். லாசிமு, லாசிமான ஃபஅல் மாறும், சார என்னன்னா ஆகும், மாறும். முத்தஅத்தியன், முத்தஅத்தியாக மாறும். எப்போ அப்படின்னா, பினக்லிஹி இலா பாபை, பாபானி அப்படின்னு இருக்கும் சரியா, இதாஃபத்தினுடைய நிலைமையில நூன் போக்கப்பட்டு பாபா, இந்த இரண்டு பாபுகள்ல பாபா. அப்போ
அலிஃப் வந்து யாவாக எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்க கூடாது. ஜர்ருடைய இடத்துல தஸ்னியா வந்துல என்ன செஞ்சிடும், அலிஃபுக்கு பதிலாக யா வரும், பாபை, பாபா என்பது பாபை, ஏன் மஜ்ரூராக வந்திருப்பதன் காரணத்தினால். ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர் வஹுவ முதாஃப், இந்த அஃஅல வஃஅல என்பது முதாஃப் இலைஹி, இந்த இது வந்து ஒரு இதா எடுத்துக்கணும் முதாஃப் இலைஹி. இந்த இரண்டு பாபுகளின் அளவில் அந்த லாசிமான ஃபேலை திருப்புவதை கொண்டு, நக்கல் அப்படின்னா மாற்றுவது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவது. யசீரு அல் ஃபஅலு லாசிமு, லாசிமான ஃபஅல் மாறும், முத்தஅத்தியன் முத்தஅத்தியாக, பி நக்லிஹி இலா பாபை அஃஅல வஃஅல, அந்த லாசிமான ஃபஅலை அஃஅல ஃபஅல என்ற இரண்டு பாபுகளின் அளவில் மாற்றுவதை கொண்டு முத்தஅத்தியாக மாறும். கமா யத்தஹு மினல் அம்சிலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய உதாரணங்களிலிருந்து தெளிவாக்கப்பட்டுள்ளதை போல. எத்தலிஹோ அப்படின்னா வதஹல இருந்து வந்ததுதான், விவரிப்பது தெளிவாக்குவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். வதஹ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், வதஹல இருந்து வந்தா எத்தலிஹோ. நஹுல் வாதிஹ் தெளிவான இதுன்னு படிச்சிருக்கோம், நஹுல் வாதிஹ் ஒரு அழகான இலக்கண புத்தகம், நஹுல இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நஹுல் வாதிஹ். முதலாவது பாருங்க, خرج حامد من الفصل, வகுப்பறையில் இருந்து ஹாமித் வெளியேறினான். இப்ப இந்த இடத்துல லாசிமான ஃபேல், இந்த லாசிமான ஃபேலை அவன் தான் வெளியேறான், சரியா, யாரும் வெளியேற்றல. இதை முத்தஅத்தியாக மாற்ற வேண்டும் என்றால் லாசிமான ஃபேல் முத்தஅத்தியாக மாறும், எப்போது, பினக்லிஹி இலா பாபை அஃஅல வஃஅல, அஃஅல மற்றும் ஃபஅல என்ற இரண்டு பாபுகளின் அளவில் அந்த ஃபஅலை, ஹூ வந்து அந்த ஃபஅலை லாசிமான ஃபஅலை மாற்றுவதை கொண்டு முத்தஅத்தியாக மாறும். இப்ப இத கரஜ ஹாமிதுன் வெளியேறினான், இப்போ ஹாமித ஒருத்தன் வெளியேற்றி இருக்கிறான் அப்படின்னா அஹ்ரஜ, அஹ்ரஜல் முதர்ரிசு ஹாமிதன் மினல் ஃபஸ்லி, ஆசிரியர் என்ன செய்யறாரு, ஹாமிதை வெளியேற்றுகிறார். அப்போ அந்த செயல் வந்து ஆசிரியரிடம் இருந்து ஹாமிதிற்கு கடந்திருக்கின்றது. இப்போ லாசிமான ஃபேலை முத்தஅத்தியாக மாற்ற வேண்டும் என்றால் அஃஅல ஃபஅல என்ற இரண்டு வசனங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி இந்த ஹரஜ என்ற லாசிமான ஃபேலை முத்தஅத்தியாக மாற்றியிருக்கிறார்கள். அஹ்ரஜல் முதர்ரிசு ஹாமிதன் மினல் ஃபஸ்லி, ஆசிரியர் ஹாமிதை வகுப்பறையிலிருந்து வெளியேற்றினார். இரண்டாவது உதாரணம் பாருங்க, நஸல ஜரீஹு மின் சையாரத்தில் இஸ்ஆஃபி, இஸ்ஆஃப் என்றால் ஃபர்ஸ்ட் எய்ட், முதலுதவின்னு சொல்லுவோம்ல, அதற்கு தான் வந்து இஸ்ஆஃப் என்று சொல்லுவார்கள். சையாரத்துல் இஸ்ஆஃப் என்றால் முதலுதவி செய்யக்கூடிய வாகனம், ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் வந்து முதலுதவி செய்யக்கூடிய வாகனம். நஸல ஜரீஹு மின சையாரத்தில் இஸ்ஆஃபி, ஆம்புலன்ஸில் இருந்து காயமடைந்தவர், ஜரீஹ் என்றால் காயமடைந்தவர் இறங்கினார். அப்ப அவரே தான் இறங்குறாரு, லாசிமான ஃபேல். இப்போ இவரை வந்து ரெண்டு நர்சஸ் புடிச்சு கீழே இறக்குறாங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து, நர்சஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த மருத்துவமனை ஊழியர்கள் இறக்குறாங்க அப்படின்னா, நசல என்பதை எப்படி மாற்ற வேண்டும், அன்சல என்று மாற்ற வேண்டும். அன்சலல் முமர்ரிதுன அல் ஜரீஹ மின சையாரத்தில் இஸ்ஆஃபி, ஆம்புலன்ஸில் இருந்து முதலுதவி வாகனத்தில் இருந்து, அதாவது ஆம்புலன்ஸில் இருந்து காயமடைந்தவர்களை நர்சஸ் அந்த தாதியர்கள் இறக்கினார்கள், இறங்கினான் இறக்கினான் இறக்கினார்கள். இங்க ஏன் ஜம்மா இருக்குது, இங்க முஃப்ரதா இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்க கூடாது. இதை நம்ம வந்து புக் டூல ஆரம்பத்திலேயே படிச்சிருக்கிறோம். பொதுவாக ஃபைல் ஆரம்பத்தில் வரும் பொழுது அதை ஒருமையாகத்தான் கொண்டு வருவோம், ஆனால் அதற்கு பிறகு இந்த இடத்துல அந்த ஃபாயிலுக்கு பிறகு அந்த வாக்கியத்தினுடைய இடையில் வரும் பொழுது அந்த ஃபாயிலுக்கு தோதுவாக அந்த ஃபைலை கொண்டு வருவோம், அஞ்சலு அப்படின்ட்டு. இப்ப இங்க வந்து வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் இருப்பதனால் ஒருமையில கூறப்பட்டிருக்கு, அஞ்சல் அல் முமர்ரிதூன, ஃபைல் யாரு, முமர்ரிதூன், மஃபூல் ஜரீஹ், தாதியர்கள்
ஆண் தாதியர்களை குறிக்கலாம் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்த தாதியர்கள் காயமடைந்தவரை இறக்கினார்கள் ஆம்புலன்ஸில் இருந்து. இப்ப இந்த இடத்துல நசல அன்சல அஃஅல என்ற வசன் மூலமாக இந்த நசல என்ற லாசிமான ஃபைல் முத்தியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜலச துவாலிபுல் ஜதீது அமாமல் முதர்ரிசி, புதிய மாணவர் ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்தார், அவராக தான் அமர்றார், லாசிமான ஃபைல் சரியா. இப்போ ஆசிரியர் அவரை அமர வைக்கிறார், இது முத்தியான ஃபைல். அப்போ என்ன செய்யணும், அஜிலச அஜிலசல் முதர்ரிசு ஆசிரியர் அமர வைத்தார் அத்வாலிபல் ஜதீத புதிய மாணவரை அமாமஹு அவருக்கு முன்னால் ஆசிரியருக்கு முன்னால் புதிய மாணவரை ஆசிரியர் அமர வைத்தார் முத்தியான ஃபைல். அடுத்த பா உதாரணத்துல ஃபஅல என்ற வசனை உபயோகித்து எப்படி முத்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உதாரணத்தை நாம பார்க்க இருக்கிறோம். நசல திஃப்லு மின துவாயிரத்தி, நசல இறங்கியது, திஃப்லு குழந்தை அல்லது சிறுவர் குழந்தை இறங்கியது, மின துவாயிரத்தி ஆகாய விமானம், துவாயிரா என்றால் பிளேன், பிளைட்ல இருந்து விமானத்தில் இருந்து குழந்தை இறங்கியது. இப்போ குழந்தை தானா இறங்காம அம்மா பிடிச்சி தூக்கி இறக்கிட்டு கொண்டு வராங்க, இறக்குறாங்க, அப்ப என்ன செய்யணும், நஸ்ஸல் தூ என்ற வசனை பயன்படுத்தலாம். நஸ்ஸல் து திஃப்ல மின துவாயிரத்தி, விமானத்தில் இருந்து குழந்தையை நான் இறக்கினேன், இறங்கியது இறக்கினேன், இறக்கினேன் லாசிமானத முத்தியாக ஃபஅல என்ற வசனை உபயோகித்து மாற்றியிருக்கிறார்கள். நாமல் மரியது நோயாளி தூங்கினான், இப்போ அவர் தானா தூங்குறாரு, லாசிமான ஃபேலு, இதை முத்தியாக மாற்ற வேண்டும் என்றால் ஃபஅல என்ற வசனை உபயோகித்து நவ்வமத் தவா உ அல் மரியத, மருந்து நோயாளியை தூங்க வைத்தது, தூக்க மருந்து கொடுத்துட்டாங்க, என்னது அந்த மருந்து நோயாளியை தூங்க வைத்தது. அப்போ செயல் மருந்தில் இருந்து நோயாளிக்கு கடந்திருக்கின்றது, ஆகையால் இது முத்தியான ஃபைல். எவ்வாறு லாசிமான ஃபைல் முத்தியாக மாறி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தி, பாபை பயன்படுத்தி மாறி லாசிமில் இருந்து முத்தியாக மாறி இருக்கின்றது. நஜ ருக்காபு செய்யாரத்தில்லதி இன் கலபத், இன் கலப அப்படின்னா தலகீழா பொருள்றது. இப்போ இப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒருத்தர் ஒன்று இருக்குது அப்படின்னா அது அப்படியே என்ன செய்யறாங்க, தலகீழா புரட்டுறது. நஜா தப்பித்தார்கள், வென்றார்கள், இந்த இடத்துல வந்து தப்பித்தார்கள்னு வைத்துக் கொள்ளுங்க, பாதுகாப்பு பெற்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கலாம். ருக்காபு செய்யாரத்தி வாகனத்தினுடைய பயணிகள், ராகிபுனுடைய பன்மை ருக்காப், ராகிப்னா பயணம் செய்யக்கூடியவன், ருக்காப் பயணம் செய்யக்கூடியவர்கள் பன்மை, வாகனத்தினுடைய பயணிகள் பாதுகாப்பு அடைந்தார்கள், தப்பித்தார்கள். எந்த வாகனம்னா அல்லத்தி இன் கலபத், புரண்டு விட்டதே, அப்படிப்பட்ட வாகனத்தில் உள்ள பயணிகள் தப்பித்தார்கள், பாதுகாப்பு அடைந்தார்கள், அவங்களாகவே இது வந்து லாசிமான ஃபேல், அவங்களாவே தப்பிச்சிட்டாங்க, அல்லாஹ் தப்பிக்க வைத்தான் அவர்களை, நஜா பாதுகாத்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை, நஜானா வென்றான் அப்படிங்கறது இதையும் இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வெல்லுதல் கிடையாது, அந்த காயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல், பாதுகாப்பு பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தோடு அல்லாஹ் தாலா பாதுகாத்தான். நஜவ்வாஹு ருக்காப செய்யாரத்தில்லதி இன் கலபத், புரண்டதே அதாவது புரண்டு விட்ட காரில் உள்ள பயணிகளை அல்லாஹ் காப்பாற்றினான், காப்பாற்றினான் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கலாம், இந்த இடத்துல காப்பாற்றினான் வைக்கலாம், இந்த இடத்துல பாதுகாப்பு பெற்றார்கள். இந்த இடத்துல நஜா என்பது நஜ்ஜா ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தி முத்தியாக மாறி இருக்குது. செயல் எங்கிருந்து எங்க மாறி இருக்குது, அல்லாட்ட இருந்து பயணிகளுக்கு, அந்த உதவி அல்லாஹிடம் இருந்து பயணிகளுக்கு கடந்திருக்கின்றது, பாதுகாப்பு சென்றிருக்கின்றது. ஆக சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா,
இதுல வந்து அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி எவ்வாறு முத்தஅத்தியாக மாற்றுவது என்ற உதாரணங்களை பார்த்தோம். பால வந்து ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தி முத்தஅத்தியாக மாற்றுவதனுடைய உதாரணங்களை பார்த்தோம். அடுத்து இதா நுகிலல் ஃபஅலுல் முத்தஅத்தி இலா மஃஊலின் வாஹிதின் இலா ஹாதைனில் பாபைனி தஅத்தா இலா மஃஊலைனி. அப்படின்னா என்ன? இதா நுகில நகலல் மஜ்ஹூலான ஃபஅல் மாற்றப்பட்டால், நகல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, இது மஜ்ஹூலானது மாற்றப்பட்டால், எது மாற்றப்பட்டால்? அல்ஃபஅலுல் முத்தஅத்தி இலா மஃஊலின் வாஹிதின். இந்த இடம் வரைக்கும் இதோட சேர்க்கணும், சரியா? இதா நுக்கில மாற்றப்பட்டால், எதை மாற்றா, எது மாற்றப்பட்டால்? ஒரு மஃஊலின் அளவில் கடக்கக்கூடிய ஃபஅல் மாற்றப்பட்டால். எவ்வாறு மாற்றப்பட்டால்? இலா ஹாதைனில் பாபைனி, இந்த இரண்டு பாபுகளின் அளவில் மாற்றப்பட்டால். இதுல இடையில எங்கேயாவது பிரிச்சுட்டீங்கன்னு சொல்லுங்களேன், அர்த்தம் உங்களுக்கு குழம்பிடும், சரியா? அதனாலதான் கட்டம் போட்டு காமிக்கிறேன். இதா நோக்கில மாற்றப்பட்டால், அப்போ எது மாற்றப்படுது, எவ்வாறு மாற்றப்படுது, எது மாற்றப்படுது? ஒரு மஃஊலின் அளவில் கடக்கக்கூடிய ஃபஅல் மாற்றப்பட்டால். எவ்வாறு? இலா ஹாதைனில் பாபைனி, இந்த பாபு ஃபஅல அன்சல அஃஅல என்ற இரண்டு பாபுகளின் அளவில் மாற்றப்பட்டால் என்ன நடக்கும்? இதாவுடைய இதுக்கு ஜவாப் என்ன? தஅத்தா இலா மஃஊலைனி, அது இரண்டு மஃஊலின் அளவில் கடக்கும். உதாரணத்தை பாருங்க, அழகா புரிஞ்சிடலாம். இந்த ஃபைல் எடுத்துக்கோங்க, சமியல் முதரிசு அல் குர்ஆன, ஆசிரியர் குர்ஆனை கேட்டார். இப்போ இந்த ஃபஅல் என்ன ஃபஅல்? ஒரு மஃஊலின் அளவில் கடக்கக்கூடிய ஃபஅலாக இந்த ஃபஅல் இருக்குது. ஒரு மஃஊலின் அளவில் கடக்கக்கூடிய ஃபஅல் இந்த இரண்டு பாபுகளில் ஏதாவது ஒன்றுக்கு மாற்றப்பட்டால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இரண்டு மஃஊலை கொண்டு வர வேண்டும். அந்த சமயத்துல தஅத்தா இந்த மாற்றப்பட்ட இந்த ஃபேல் ஆகிறது, தஅத்தா கடக்கும். இலா மஃஊலைனி, இரண்டு மஃஊலின் அளவில் கடக்கும். எவ்வாறு? உதாரணத்தை பாருங்க, அஸ்மஅத்துல்லாபு அல் முதர்ரிசல் குர்ஆன, சமியல் முதர்ரிசு குர்ஆன, ஆசிரியர் குர்ஆனை கேட்டார். மாணவர்கள் குர்ஆனை ஆசிரியருக்கு கேட்க வைத்தார்கள். அஸ்மஅத்துல்லாபு அல் முதர்ரிசல் குர்ஆன. ஆக ஒரு மஃஊல் இருக்கக்கூடிய அந்த ஜும்லாவை நீங்க முத்தஅத்தியாக மாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக மாற்றிய பிறகு இரண்டு மஃஊல்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த பயிற்சியில கொடுக்குறாங்க, சரியா? ஒரு தடவை இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு நம்ம உதாரணத்துக்கு போயிடலாம். இதா நுகில மாற்றப்பட்டால், அல் ஃபஅலுல் முத்தஅத்தி இலா மஃஊலின், இந்த இடத்துல கடக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தை வைங்க, சரியா? முத்தஅத்தியான ஃபேல்னு அர்த்தம் வச்சிடாதீங்க. முத்தஅத்தியான ஃபேல்னு அர்த்தம் வச்சீங்கன்னா மாறிடும். ஒரு மஃஊலின் அளவில் கடக்கக்கூடிய ஃபஅல் இந்த இரண்டு பாபுகளின் அளவில் மாற்றப்பட்டால் தஅத்தா இலா மஃஊலைனி, அந்த மாற்றப்பட்ட நேரத்திலே இரண்டு மஃஊலின் அளவில் கடக்கும். உதாரணமாக சமியல் முதர்ரிசு அல் குர்ஆன. இப்ப இந்த உதாரணத்துல ஒரு மஃஊல் இருக்கக்கூடிய இந்த ஃபஅல முத்தஅத்தியாக மாற்ற போகிறோம். அவ்வாறு மாற்றும் பொழுது கண்டிப்பாக இரண்டு மஃஊல்கள் கொண்டு வர வேண்டும். ஏன் இரண்டு மஃஊல்கள் கொண்டு வரணும்? அதுதான் இந்த சட்டம். ஏனென்றால் இந்த எதை மாற்றுகின்றோமோ லாசிமான ஃபஅலுக்கு ஏற்கனவே ஒரு மஃஊல் இருக்குது, முத்தஅத்தியாக மாற்றும் போது அது இரண்டாக மாறிவிடும். அஸ்மஅத்துல்லாபு அல் முதர்ரிச அல் குர்ஆன, மாணவர்கள் ஆசிரியருக்கு குர்ஆனை கேட்க வைத்தார்கள், ஓதி காட்டினார்கள் அல்லது கேட்க வைத்தார்கள். ஃபஹிமத்துல்லாஹிமத்வாலிபு தரிச, மாணவன் பாடத்தை புரிந்து கொண்டான். இப்ப ஏற்கனவே ஒரு மஃஊல் இருக்கு, இந்த ஃபஹிமாவை நீங்க முத்தஅத்தியாக மாற்றினீங்க அப்படின்னா இங்க ஏற்கனவே ஒரு மஃஊல் இருப்பதின் காரணத்தினால் மாற்றும் பொழுது இரண்டு மஃஊல்களை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும்.
உதாரணமாக ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடத்தை புரிய வைத்தார். மாணவர் பாடத்தை புரிந்தான். இந்த இடத்துல ஆசிரியர் மாணவனுக்கு பாடத்தை புரிய வைத்தார். மாணவனுக்கு ஆசிரியர் மாணவனுக்கு பாடத்தை புரிய வைத்தார். அடுத்து முதலாவது அத்கில் குல்ல ஃபஅலின் மிம்மா யாதி ஃபி ஜும்லதைனி. பின்வரக்கூடிய வற்றிலிருந்து உண்டான ஒவ்வொரு ஃபஅல்களையும் நீ நுழை, இரண்டு ஜும்லாக்களின் அளவில் நீ நுழை. அவ்வாறு இரண்டு ஜும்லாக்கள்ல நுழைக்கும் பொழுது அத்கில் முதாத்தியான அஃஅலங்கிற வசனை பொறுத்து நீ நுழை. பில் ஜும்லத்தில் ஊலா, முதலாவது ஜும்லாவில் கமாஹுவ அது எவ்வாறு இருக்கின்றதோ அந்த ஒன்றை போட அப்படியே வச்சிடணும், அந்த ஃபேல அப்படியே வைத்திருக்கணும். கமாஹுவனா ஹுவ அது இருக்கின்றதே அப்படிப்பட்ட ஒன்றை போல, அது எப்படி இருக்குதோ அப்படியே, அதான் கமாஹுவன்னு அரபியில சொல்லுவாங்க. அது அப்படி அப்படியே வைங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் கமாஹுவ. ஒஃபில் ஜும்லத்தி சானியா, இந்த ரெண்டாவது ஜும்லால நீங்க ரெண்டாவது ரெண்டு ஜும்லால நுழைக்க போறீங்கல்ல, அப்ப ரெண்டாவது ஜும்லாவிலே பஅத இதுஹாலி ஹம்ஸத்தி தஅதியத்தி அலைஹி, அலைஹினா அந்த ஃபைல், எந்த ஃபைல நீங்க நுழைக்கிறீங்களோ அந்த ஃபைலின் மீது தஅதியத்தினுடைய முதஅதியினுடைய ஹம்சாவை நுழைத்ததற்கு பிறகு. அப்போ என்ன அர்த்தம் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அஃஅல என்ற ஃபைலாக மாற்றியதற்கு பிறகு தஅதியத்தினுடைய ஹம்சா எங்க வரும், அஃஅல என்ற வசன்ல தான் வரும். முதலாவது உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஹரஜ என்ற ஃபைல் கொடுக்கப்பட்டிருக்குது, இதை ரெண்டு ஜும்லாக்கள்ல நீங்க நுழைக்கணும். முதலாவது ஜும்லாவில் இந்த ஃபைல் எப்படி இருக்குதோ அப்படியே நீங்க உபயோகிக்கணும். இரண்டாவது ஜும்லாவில் நீங்க என்ன செய்யணும்னா, தஅதியத்தினுடைய ஹம்சாவை முதஅதியினுடைய ஹம்சாவை நுழைத்ததற்கு பிறகு, அதாவது அஃஅல என்ற வசனின் பக்கம் மாற்றியதற்கு பிறகு இரண்டாவது ஜும்லாவை நீங்கள் அமைக்க வேண்டும். خرج حامد من الفصل, வகுப்பறையிலிருந்து ஹாமித் வெளியேறினான். அது அப்படியே நீங்க யூஸ் பண்றீங்க. இப்ப ரெண்டாவது ஜும்லால நீங்க என்ன செய்யணும்னா, இதை அஃஅலவாக மாற்றியதற்கு பிறகு இந்த இரண்டாவது ஜும்லாவை خرج اخرج اخرج المراقب حامدا من الفصل, சூப்பர்வைசர் ஹாமிதை வகுப்பறையிலிருந்து வெளியேற்றினார் வெளியேற்றினார். இப்போ இதே போல நீங்க என்ன செய்யணும்னா, தஹல ஜலச நசல துஹிக பக்கா சமிய, இதற்கு ரெண்டு ஜும்லாக்களை நீங்க எழுத வேண்டும். முதல் ஜும்லாவில் அப்படியே தஹல தஹல ஜெய்துன் பில் மக்தபி அப்படிங்கிற மாதிரி, ஆனா ரெண்டாவது ஜும்லாவில் என்ன செய்யணும்னா, இந்த தஹலவை அதுஹலையாக மாற்ற வேண்டும், ஜலசவை அஜ்லசவாக மாற்ற வேண்டும், நசலவை அஞ்சலவாக மாற்ற வேண்டும். உட்கார்ந்தான் உட்கார வைத்தான், இறங்கினான் இறங்க வைத்தான், தஹிக்க சிரித்தான் சிரிக்க வைத்தான். அது வைக்க வேணாம். அப்போ ஒரு சின்ன குழந்தைய சிரிக்க வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், யாரையாவது சிரிக்க வைக்கிறாங்கன்னா அவுஹக்கல், இப்போ தந்தை வந்து சிறிய குழந்தைய வந்து சிரிக்க வைக்கிறார், அவுஹக்கல் அபு அத்திஃப்ல அப்படி மாத்திரலாம். நீங்க பக்கா அழுதான் அல வைத்தான், அதுக்கு உதாரணம் என்ண செய்யலாம், எப்போ பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன செய்யும், எப்போதுமே அல வைக்கிறது வந்து அது ஒரு வளமையாக இருக்கும். அப்போ அபுக்கா ஜெய்துன் ஹாமித, ஜெய்த் ஹாமிதை அல வைத்தான். சமியா கேட்டான், அஸ்மா அஸ்மாவுக்கு உதாரணங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதே போன்று அதே அப்படியே காப்பி பண்ணிடாதீங்க, நீங்களா யோசிங்க, யோசிச்சு என்ன தப்பா இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க. குழந்தைகள் தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யும், அதற்கு இடைப்பட்ட சமயத்துல கீழே உலதான் செய்யும். அதே போலதான் நீங்கள் மாஹிராக மாறுவதற்கு முன்னால் தவறுகள் வரத்தான் செய்யும். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, கீழே விழுந்தவன அப்படியே படுத்துடக்கூடாது, திரும்பி எந்திரிச்சு அதை சரி செய்ய பார்க்க வேண்டும். தவறு வருத அப்படின்ட்டு செய்யாம விட்டுறக்கூடாது, அல்லது காப்பி படிக்க கூடாது. காப்பி அடிக்கிறது மிகப்பெரிய படிப்பதற்கு ஒரு தடையாக அமையும்.
நீங்களா யோசிங்க, தெரியலனா கேட்டு பாருங்க, அல்லது ரெண்டு மூன்று முறை படித்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இரண்டாவது பயிற்சி, அதுகில் குல்ல ஃபாலி மிம்மா யாதி ஃபி ஜும்லதைனி, அதே போல தான். ஆனா இங்க வந்து நீங்க என்ன, நாம என்ன செஞ்சோம், அஹ்ரஜவாக மாற்றணும். அடுத்த உதாரணத்துல ஃபஅலவாக மாற்ற வேண்டும், அவ்வளவுதான். அதுகில் ஜுமல குல்ல ஃபாலி மிம்மா யாதி ஃபி ஜும்லதைனி, பின் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேலையும் இரண்டு ஜும்லாக்களில் நுழை. ஃபில் ஜும்லத்தில் ஊலா கமாகுவ, முதலாவது ஜும்லால அது எப்படி இருக்குதோ அதே போன்று. க மா ஃபில் ஜும்லத்தி சாலி சானியத்தி, இரண்டாவது ஜும்லாவிலே பஅத தஃஇஃபிஹி ஐ, பஅத தஃஇஃப் அப்படின்னா தஃஅஃப், இரட்டிப்பாக்கியதற்கு பின்னால். ஐ நக்லிஹி இலா பாபில் ஃபஅல, இந்த ஐன் கலிமாவை இரட்டிப்பாக்கியதற்கு பின்னால். ஐ அதாவது, ஐனா அதாவது, நக்லிஹி இலா பாபி ஃபஅல, ஃபஅல என்ற பாபின் அளவில் மாற்றியதற்கு பிறகு இரண்டாவது ஜும்ராவை நீங்க அமைக்க வேண்டும். தரச படித்தான், தர்ரச படிக்க வைத்தான், அதற்கு உதாரணம். ஹாஃப பயந்தான், ஹவ்வஃப பயப்படுத்தினான், நாம தூங்கினான், நவ்வம ஃபஅல என்ற வசனல நவ்வம தூங்க வைத்தான். தாய் வந்து குழந்தைய வந்து தூங்க வைக்குது, அது வச்சுக்கலாம். அல்லது நம்ம உதாரணத்துல என்ன பார்த்தோம், மருந்து நோயாளியை தூங்க வைத்தது, ஏதாவது ஒண்ணு நீங்களா யோசிச்சு பாருங்க. ஹஃபித மனனம் செய்தான், மனனம் செய்ய வைத்தான், ஆசிரியர் மாணவனை மனனம் செய்ய வைத்தார். ஜஃப காய்ந்தது, காய வைத்தான், ஏதோ ஒரு பொருளை வந்து காய வைக்கிறாரு அப்படின்னா ஜவ்வஃப அப்படின்னு, ஜவ்வஃப ஃபஅல என்ற வசனை மாற்றி இரண்டாவது ஜும்லாவை நீங்கள் அமைக்க வேண்டும். மூன்றாவது பயிற்சி பாருங்க, மூன்றாவது பயிற்சி கீழே வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய முத்தஅத்தியான ஃபைல் எவ்வாறு முத்தஅத்தியாக மாற்றப்பட்டுள்ளது, கைஃப உத்தியத்தில் அஃவாலுல்லதி தஹ்தஹா ஹத்துன் ஃபில் அம்சரத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய உதாரணங்களிலே அந்த ஃபைல்கள் எப்படிப்பட்ட ஃபைல்கள், அந்த ஃபைல்களுக்கு கீழே கோடு போடப்பட்டுள்ளதே, அதற்கு கீழே கோடு போடப்பட்டுள்ளதே, அப்படிப்பட்ட ஃபைல்கள் எவ்வாறு முத்தஅத்தியாக ஆக்கப்பட்டுள்ளன, அஃஅலங்கிற வசனை பயன்படுத்தியா இல்ல ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தியா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும். இப்போ இந்த உதாரணங்கள்ல கோடு போட்டிருக்குது ஒரு சில ஃபைல்களுக்கு கீழே, இந்த ஃபைல்கள் முத்தஅத்தியாக ஃபைல்கள், ஆனா எவ்வாறு எந்த வசனை பயன்படுத்தி முத்தாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது, என்ன எழுதணும், ஒண்ணு அஃபாலவாக இருக்கும் இல்ல ஃபஅலவாக இருக்கும், அதைத்தான் எழுதணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கைஃப உத்தியத்தில் அஃவாலுல்ல தீ தஹ்தஹா ஹத்துன் ஃபில் அம்சிலத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய உதாரணங்களிலே அதற்கு கீழே கோடிடப்பட்டுள்ளதே, அப்படிப்பட்ட ஃபைல்கள் எவ்வாறு முத்தாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது, உத்தியத் முத்தாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது மஜ்ஹூலான சிதா என்பதை நீ கூறு. மண் அபுகா அத்திஃபுலயா ஆமினத்து, ஆமினாவே குழந்தையை யார் அள வைத்தது, யார் அள வைத்தது, அபுகா அஃப் அல பகானா அழுதான், பகா குழந்தை அழுதது, பகா அபுகா என்பது அஃப் அல என்ற வசனை எவ்வாறு முத்தாத்தியாக ஆக்கப்பட்டிருக்குது, அஃப் அல என்ற வசனை பயன்படுத்தி முத்தாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது. உடனே ஆமினா சொல்றாங்க, மா அபுகாஹு அஹதுன், அந்த குழந்தையை எவரும், இந்த இடத்துல ஒருவரும் கிடையாது, எவரும் அள வைக்கவில்லை. இந்த மா அன்னாஃபியா, மா அபுகாஹு அஹதுன், அந்த குழந்தையை எவரும் அள வைக்கவில்லை. இன்னமா யபுகி மினல் ஜூஇ, பசியின் காரணமாக, பசியில் இருந்து அப்படின்னா பசியின் காரணமாக அது அழுகிறது. அது அழுவதெல்லாம் ஆங்கிலத்துல வந்து ஒன்லி அப்படிங்கிறது மட்டும், அதை எதற்காக வேண்டிய அழுதுன்னா பசியின் காரணமாகத்தான் அது அழிகின்றது. மன் அபுகா அத்திஃபுலயாமினது, ஆமினாவே குழந்தையை அளவைத்தது யார், மா அபுகாஹு அஹதுன், அந்த குழந்தையை யாருமே அளவைக்கவில்லை. இன்னமா யபுகி மினல் ஜூஇ, பசியின் காரணமாக அது அழுகின்றது, பசியின் காரணமாகத்தான் அது அழுகின்றது. இரண்டாவது உதாரணம் பாருங்க,
ஆலத்வாலிபுல் ஜதீதுலில் முதர்ரிசி, புதிய மாணவன் ஆசிரியரிடத்தில் சொன்னான். என்ன சொன்னான்? யா உஸ்தாது, ஆசிரியரே, அஜிலிஸ்னி, என்னை உட்கார வையுங்கள், கரீபம் மின சப்பூரதி, எழுதும் பலகைக்கு அருகிலே, எழுதும் பலகைக்கு அருகிலே என்னை நீங்கள் உட்கார வையுங்கள். அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி முதாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஏன் உட்கார வைக்கணும்? என்னுடைய பார்வை, நவர் என்றால் பார்வை, நவர பார்த்தான், இன்ன நவரி, என்னுடைய பார்வை பலகீனமானதாக இருக்கின்றது. பார்வை கூட பாரு, கொஞ்சம் பார்வை தூரத்து பார்வையோ கட்ட தூரத்து பார்வை தெரியாது, அதனால பக்கத்துல உட்கார வைங்க. லாயிஃப் என்றால் பலகீனமாக இருக்கின்றது. மூன்றாவது பயிற்சி உதாரணம், நசல் நசல்து மின செய்யாரதி, வாகனத்தில் இருந்து நான் இறங்கினேன். நசல்து இதுல கோடு போடல, இது வந்து ஃபஅல ஃபஅல்து. சும்ம பிறகு, வாகனத்தில் இருந்து நான் இறங்கினேன். சும்ம பிறகு, நசல்து உம்மி அல் மரீதத, நோயாளியான எனது அம்மாவை நான் இறக்கினேன். நசல்து என்பது ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தி முதஅத்தியாக மாற்றப்பட்டுள்ளது. கைஃப உத்தியத், எவ்வாறு முதஅத்தியாக மாற்றப்பட்டுள்ளது? ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தி முதஅத்தியாக மாற்றப்பட்டுள்ளது. உத்தியத் பி பஸ்னி ஃபஅல, அல்லது உத்தியத் பி பாபி ஃபஅல. நான்காவது, யா அஹ்மது, அஹ்மதே, லா துதஹிக்னி வான அக்ரஉத்தர்ஸ், நான் பாடத்தை படிக்கும் பொழுது, படிக்கக்கூடிய நிலையிலே படிக்கும் பொழுது என்னை, எனக்கு நீ சிரிக்க வைக்காதே, சிரிப்பு ஏற்படுத்தாதே, சிரிக்க வைக்காதே. லா துதஹிக்னி, நீ என்னை சிரிக்க வைக்காதே. இந்த இடத்துல துதஹிக்கு அதஹக யுதஹிக்கு, அஃஅல என்ற பாபை பயன்படுத்தி, வசனை பயன்படுத்தி முதாத்தியாக மாற்றப்பட்டுள்ளது. பாலலி தபீபு, மருத்துவர் என்னிடத்தில் சொன்னார், என்ன சொன்னாரு? அஹ்ரிஜ் லிசானக, உன்னுடைய நாவை நீ வெளிப்படுத்து. நாக்க நீத்து அப்படின்ற டாக்டர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அஹ்ரிஜ் லிசானக, உன்னுடைய நாவை நீட்டு. அஹ்ரிஜ் அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி முதாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது. பால தஅல, உயர்ந்தவனான அல்லாஹ் தஆலா சொன்னான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை அல்லாஹ் வெளியேற்றினான். அஹ்ரஜ ஹரஜன வெளியேறினான், அஹ்ரஜ வெளியேற்றினான். அப்போ அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி முதாத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது. லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் எதுவுமே, அலிம யஅலமு, அறியாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் எதுவுமே அறியாதவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றினான். சூரத்து நஹ்ல 78வது வசனமாக இது வந்திருக்குது, போய் தஃப்ஸீர் எடுத்து படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா சொன்னான், வமன் யழ்லிம் மின்கும், உங்களிலிருந்து யார் அநீதம் இழைக்கின்றார்களோ, அவ்வம அநீதம் இழைக்கிறார்களோ, லாசிமான நுதிக்குஹு, அவனை சுவைக்க வைப்பேன். அதாக யுதீகு, அதாக்கனா சுவைக்க வைப்பேன். அதாபன் கபீரன், மிகப்பெரிய தண்டனையை, அதாபை அவனுக்கு நான் சுவைக்க வைப்பேன். அநீதம் யாருக்குமே எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது, ஏன்னா அல்லாஹத்தாலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் செஞ்சான் அப்படின்னு நானும் செய்யலாமே அப்படின்னா அவனுக்கு அதற்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். அதே தண்டனையை நாமளும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்டிருந்து பெறுவதற்காக வேண்டி அவனை போன்றே நாமும் நடந்துவிடக்கூடாது. உங்களிலிருந்து யார் அநீதம் இழைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய அதாபை, தண்டனையை சுவைக்க செய்வேன். இப்போ இந்த இடத்துல அஃஅல என்ற வசன், அதாக யுதீக்குல இருந்து நுதிக், அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி முதாத்தியாக மாற்றப்பட்டுள்ளது. சூரத்துல் ஃபுர்கான்ல 19வது வசனம், قال تعالى لموسى عليه السلام, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்
சொன்னா வஅத்கில் யதக, உன்னுடைய கையை நீ நுழை. அத்கில் அஃபல என்ற வசனை பயன்படுத்தி முதஅதியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஃபி ஜைபிக, உன்னுடைய சட்டை பையிலே உன்னுடைய கையை நீ நுழை. அப்ப நுழைச்சா என்ன ஆகும்? தஹ்ருஜ் பைதா, அது வெண்மை நிலமாக அது வெளியேறும். மின் கைரி சூஇன், சூனா தீங்கு அல்லாத, இந்த இடத்துல மாசற்ற அப்படிங்கிற அர்த்தத்தை வைங்க. சரியா? மாசு சூனா தீங்கு, மாசு மாசு அல்லாத, மாசற்ற, மாசற்ற இதிலிருந்து உண்டான வெள்ளை நிறமாக அது வெளியேறும். அப்படின்னா மாசற்ற பியூர் ஒயிட்னு சொல்லுவோம்ல, அதுதான் கைரி சூஇன்க்கு வந்து பியூர் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கணும். வித்வுட் எனி டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த மாசும் அல்லாத வெண்மை நிறமாக அது வெளியேறும். மாசற்ற வெண்மையாக அது வெளியேறும். தஃரூஜ். இப்ப இந்த இடத்துல அஃஅல என்ற வசன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்பதாவது, இது சூரத்து நம்லூல 12வது ஆயத்து. பஅத தவாஃபி வஸ்ஸஈ, தவாஃபிற்கு பிறகு மற்றும் சஹீக்கு பிறகு, யஹ்லிகுல் முஅத்தமிரு ரஸஹு, முஅத்தமர முஅத்தமர அப்படின்னா உம்ரா செய்தான், முஅத்தமிர்னா உம்ரா செய்யக்கூடியவன், தன்னுடைய தலையை ஹல்க் செய்வான், மொட்டை அடிப்பான். ஹலக அப்படின்னா ஷேவிங் செய்யறது, தலையை ஷேவ் செய்யறது அப்படின்னா மொட்டை அடிப்பான். அவ் அல்லது யுகஸ்ஸிரு ஷஅரஹு, அவனுடைய முடியை குறைப்பான். கஸ்ஸர அப்படின்னா குறைப்பான், ஷார்டன். இப்ப இந்த இடத்துல முதஅத்தியாக மாற்றப்பட்டிருக்குது. கஸ்ஸர என்பது கஸ்ஸர, ஃபஅல என்ற வசனை பயன்படுத்தி முதஅத்தியாக மாற்றப்பட்டுள்ளது. தவாஃபு சஈ செய்ததற்கு பிறகு முஅத்தமிர், உம்ரா செய்யக்கூடியவன், தனது தலையை மொட்டையடிப்பான் அல்லது தன்னுடைய முடியை குறைப்பான். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்கிஹுல் முஹ்ரிமு, இஹ்ராமில் இருக்கக்கூடியவன், முஅத்தமிரம்னா உம்ரா செய்யக்கூடியவன், முஹ்ரிம் அப்படின்னா இஹ்ராமில் இருக்கக்கூடியவன், லா யன்கிஹ், நிக்கா செய்ய மாட்டான், திருமணம் செய்ய மாட்டான். எஹ்ராமுடைய நிலைமையில, ஹஜ் உம்ராக்கு எஹ்ராம் கட்டிய நிலைமையில அவன் திருமணம் செய்ய மாட்டான், செய்து வைக்கப்படவும் மாட்டான். வலா யுன்கிஹு அன்கஹ யுன்கிஹு, இந்த இடத்துல அஃஅல என்ற வசனை பயன்படுத்தி முதஅத்தியாக மாற்றப்பட்டுள்ளது. செய்து வைக்கப்படவும் மாட்டான், செய்து வைக்கவும் மாட்டான், அவனும் செய்ய மாட்டான், செய்து வைக்கவும் மற்றவர்களுக்கும் செய்து வைக்க மாட்டான். வலா யஹ்துபு ஹித்புத் அப்படின்னா திருமணம் பேசுவது, உன் பொண்ணை கொடுக்குறியா என் மகனுக்கு, அல்லது என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்குறியா, அல்லது உன் பொண்ணுக்கு என் பையனை கொடுக்குறியா அப்படின்ட்டு திருமணம் பேசவும் மாட்டான். முஹ்ரிம் திருமணம் செய்யவும் மாட்டான், திருமணம் செய்து வைக்கவும் மாட்டான், திருமணத்தை பற்றி பேசவும் மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டுள்ளது இஹ்ராம் அணிந்த நிலையில. கால தஆல, அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அன்னஹு ஹுவ, அவன் தான், அவன் தான், உன்னை சிரிக்க, வஹிக்கல இருந்து வந்தது அல்ஹக, அஃஅல வசன் தா வந்து என்ன செய்ய, உன்னை அப்படிங்கிற அர்த்தம் வச்சிடாதீங்க, அல்ஹக சிரிக்க வைக்கிறான், இது வந்து லாம் கலிமா. ஹுவ அல்ஹக, அவன் தான் சிரிக்க வைக்கிறான், வ அபுக்கா அல வைக்கிறான், வ அன்னஹு ஹுவ அமாத்த வாஹியா, மேலும் அவன் தான், அன்னஹு ஹுவ ரெண்டு தடவை இந்த ஹூ ஹூவா வந்து அவன் தான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லு தாக்கியதுக்காக வேண்டி. அமாத்த வாஹியா, மன்னிக்கவும் வைக்கிறான், உயிர்ப்பிக்கவும் செய்கிறான், உயிரையும் அளிக்கிறான், மௌத்தையும் அளிக்கிறான், அவன் தான் சிரிப்பையும் அளிக்கிறான், அழுகையும் அளிக்கிறான். அப்ப நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே அவனுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றது. நாம நலவாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் மீள வேண்டும். நமக்கு இவங்கள்ட்ட போனா சந்தோஷம் கிடைக்கும், அவங்கள்ட்ட பேசினா சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் என்று மஹ்லூக் படைக்கப்பட்டவர்களிடம் திரும்பினால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்மளுடைய நிலைமை மிகவும் மோசமாகத்தான் போகும். அப்ப சந்தோஷமான நிலைமையிலும் துக்கமான நிலைமையிலும் நாம் இறைவனின் பக்கம் மீளும் பொழுது நிச்சயமாக அவனுடைய ஆசீர்வாதம், திருப்பொருத்தம், அவனுடைய அன்பு நிச்சயமாக நமக்கு உதவி நமக்கு கிடைக்கும்.
ஏன்னா அவன் தான் அவ்வஹக்க வ அபுக்கா, சிரிக்க வைக்கிறான், அள வைக்கிறான், மௌத்தாக்குறான், உயிர்ப்பிக்கிறான், எல்லாமே அவன் தான் செய்யறான். பன்னெண்டாவது இது பாருங்க, அல்லாஹும்மா ஹப்பிப் இலைனல் ஈமான. ஹுப்புல இருந்து வந்தது ஹப்பிப், ஃபஅல என்ற வஜன. இந்த இங்க வந்து அஃஅல அஃஅல எல்லாமே அஃஅல வஜன் தான். மாத்த அமாத்த, மாத்த ஃபஅல வஜன், அமாத்தங்கிறது அஃஅல வஜன், அஹ்யா அஃஅல வஜன் தான். அல்லாஹும்மா யா அல்லாஹ் ஹப்பிப் ஃபஅல வஜனை கொண்டு முத்தஅத்தியாக ஆக்கப்பட்டுள்ளது. இலைனா எங்களின் அளவில், ஈமானை பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக, எங்களுக்கு பிரியமானதாக நீ ஆக்கி வை, ஈமானை பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக. வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அழகானதுவா, நம்ம நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் அவன் கையில தான் இருக்கு. அப்ப அவன்கிட்டே சரண்டர் ஆயிடணும். யாரெல்லாம் பாவங்களிலிருந்து காப்பாற்றி நல்லதின் பக்கம், ஈமானின் பக்கம் எங்களை நீ வழிநடத்தி செல்வாயாக, அவன்கிட்டே சரண்டர் ஆயிரு. அழகானதுவா, அல்லாஹும்மா யா அல்லாஹ் ஹப்பிப் எங்களுக்கு பிரியமாக்கி வைப்பாயாக. இலைனா எங்களின் அளவில், அல் ஈமான ஈமானை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக. வகர்ரிஹ் ஃபஅலவஜன், கரிஹனா வெறுத்தான், வெறுக்க வைப்பாயாக, மன வெறுப்பை நீ அளிப்பாயாக. இலைனா எங்களின் அளவில், எதையெல்லாம், எதை விட்டும், அல் குஃப்ர நிராகரிப்பு, வல் ஃபுசூக பாவங்கள், ஒழுங்கீனம் பாவமான செயல்களை செய்யறது ஃபுசூக். இஸ்யான் என்பது டிஸ்ஒபீடியன்ஸ், மாறு செய்வது, மாறு செய்வதிலிருந்தும், பாவங்கள் செய்வதிலிருந்தும், ஒழுங்கீனமான செயல்களை செய்வதிலிருந்தும், குஃப்ர் இறை நிராகரிப்பிலிருந்தும் எங்களை மன வெறுப்பை ஆக்க, எங்களின் அளவில் இவைகளை விட்டும் மன வெறுப்பை ஆக்கி வைப்பாயாக. அப்ப இவைகள் எல்லாம் எங்களுக்கு மனதில் அளவில் வெறுப்பானதாக ஆக்கி வைக்க வேண்டும். ஈமானை அன்பானதாக, அழகானதாக எங்களுடைய உள்ளத்திற்கு நீதான் ஆக்கி வைக்க வேண்டும் என்று துவா கேட்கும். வக்கர்ரிஹ் இலைனா, எங்களின் அளவில் வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. எவற்றையெல்லாம், அல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான, இணை வைப்பது, மாறு அல்ல, குஃப் என்பது நிராகரிப்பு, இறை நிராகரிப்பு செய்வது, பாவங்கள் செய்வது, மாறு செய்வது, இவைகளை எங்களின் அளவில் மன வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. இந்த உதாரணங்கள்ல வந்து அல என்ற வசனை பயன்படுத்தி முதாதியாக மாற்றப்பட்டுள்ளது. இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். ஜஸாகுமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.